திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை 5:35 துலா லக்கினத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சவமூர்த்திகளான விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தி அம்மன் ஆகியோர் கொடி மரத்திற்கு அருகில் எழுந்தருளினர். வேத விற்பனர்கள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 5:35 துலா லக்கினத்தில் 64 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் பகலிலும் இரவிலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு சுவாமிகள் வீதி உலாவுடன் திருவிழா நடைபெறும். 10ஆம் நாள் அதாவது 26ஆம் தேதி அதிகாலை 4:00 பரணி தீபமும் அன்று மாலை 6:00 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செய்துள்ளது. இன்று பகலில் வெள்ளி விமானங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வருவார்கள். இன்று இரவு பஞ்சமூர்த்திகளான விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகர், உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என அனைவரும் அதிகார நந்தி வாகனத்திலும் ஹம்ச வாகனத்திலும் மாடவீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஜிவதே ஜாஜிவதோ புஷ்கண்ணி